சாண்டி பாய் செம்மையா நடிச்சிருக்காரு நல்லா இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி சூஸ் பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு புரியுது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாண்டி பாய் நல்லா நடிச்சிருக்காரு நல்லா இருக்கு டைம் தான் டைமுக்குள்ளேயே பணம் வருது இப்போ டைமா பேயா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க அதை பற்றி தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிட்டு படத்தை பாருங்க ஆறுரா டைமிங் டைம் லூப்பா மாண்டுறான்னு சொல்லிட்டு வந்தோம் டைம் லூப் மூவின்னு ஆ இன்னும் பாருங்கள் படம் நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு டீல் தெரியும் பார்த்தீங்களா படம் பார்த்தீங்களா அதான் ப்ரோ டைம் லூப் மூவி ஆறு மூவியான்னு தெரியல டவுட்டாக இருக்குது நான் கௌதம் மேனன் சார் ஃபேனு அதில் படம் பார்க்கலாம் வந்தேன் அவ்வளோ கௌதம் மேனன் சார் கௌதம் சார் போஸ்டன் சூப்பராக இருக்குது ஓகே ப்ரோ பட் நல்லா இருக்கு போ போ பிக்கப் பண்ணுறோம் ஆறுரா டைம் லூப் மூவியா தெரியாது ப்ரோ உங்களுக்கு டைம் வந்து கொள்ளுது பேயாக வருதுன்றாங்க பேயாக வருது டைம் லூப்பாகவும் வருது எப்படி மாநாட்டு படம் பார்த்தீங்களா 3:33 ஒரு 6 காட்டுறாங்க எல்லாமே எல்லாம் மிக்சடாக இருக்கு புரியுதா படம் உங்களுக்கு படம் புரியுது ப்ரோ கிட்டத்தட்ட மாடு மூவி மாதிரி தான் போகுது கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணிடலாம் தேங்க் யூ இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து ப்ரோ ஒரே வார்த்தையில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம் ஏதோ சொல்ல வராமல் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல போல கடைசியில் எல்லாரும் எல்லாருக்கும் நார்மல் கிளைமேஸ் மாதிரி ஆயிடுச்சு தேங்க்யூ மூவிங்க ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் வந்துட்டு இப்படி ஒரு ஹாரர் மூவி ஒரு பேசிக்கான ஒரு ஹாரர் மூவியாக இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதமாகட்டும் சாண்டி மாஸ்டர் இவ்வளோ நடிப்பாருன்னு நம்ம சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதாவது ரெகுலராக நடிக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்களா அப்படின்றது தெரியல கௌதம் வாசுதேவ மேனன் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு மேஜிக்கல் டச் கடைசியாக வந்தாலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லெவலு அப்பார்ட் ஃப்ரம் தேட் பார்த்தீங்கன்னா படத்துக்கு தேவையான மியூசிக்கு பிஜிஎம்மு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் லெவல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக ஒரு ரொம்ப மாதங்கள் ரொம்ப வருஷங்கள் கழித்து பார்க்குற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் மூவிங்க ஸோ டெஃபினட்டாக மக்கள் வந்து தைரியமாக பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சாங்ஸ் இல்லாத ஒரு ஆடட் அட்வான்டேஜ் சாங்ஸ் அண்ட் டான்ஸ் எதிர்பார்ப்போம் சாண்டி மாஸ்டர்கிட்ட பட் இது சாங்ஸ் இல்லாத ஒரு ஆடட் அட்வான்டேஜ் படத்தோட ஃப்ளேவர் என்ஜாய் பண்ண முடியுது கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கலாம் படம் தேங்க்யூ இது இருக்கு சார் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா மாஸ்டர் செம்மையாக பண்ணிட்டாரு வச்சு செஞ்சுட்டாரு அப்படியே சூப்பராக இருந்துச்சு படம் வேறு லெவல் புரியல மீனிங் தெரியல ஆனால் மாஸ்டர் ஆனால் பக்காவாக கிழிச்சிட்டாரு அப்படியே தார் மாறா இதே அடுத்த படம்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா இருந்துச்சு ஆ சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்க படம் பாருங்க புரியும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு 333 ஒரு டைம்ல ஒருத்தனை எவ்வளவுலாம் கஷ்டப்படுறான் அதான் பெய் பாருங்க தியேட்டர்ல பாருங்க சீரியஸா தியேட்டர்ல பாருங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு புதுசா இருக்கு சாண்டி மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு ஹீரோவா ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவர் ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் அவர் பண்ணுவாரு பண்ணுன்னு ஆசை செம்மையாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹீரோ மாஸ்டர் ஒரு 8 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்துருக்கோம் ஃபுல் லென்த்தாக ஒரு மூவியில் பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம் செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி எடுத்தோடனே ஒரு ஹாரர் அவர் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டான்ஸ் காமெடி அது எதுவுமே இல்லை இந்த படத்தில் ஒரு புது சாண்டி மாஸ்டராக சாண்டி மாஸ்டர் புது சாண்டி ஹீரோவாக இருக்கார் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் எனக்கே யாரோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கே டவுட்ஃபுல்லா இருந்தது ரொமான்ஸ் சீன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே டிஃபரெண்டா தான் இருந்தது ரொமான்ஸ் சீன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு மஜி நல்லா இருந்துச்சு வேற ஒரு ஹீரோ நினைச்சு பார்க்க வேண்டியதா நீங்க இதில் வந்து டான்ஸ் கிடையாது காமெடி கிடையாது அந்த மாதிரியான யூஸ்வல் கமர்ஷியல் ஃபேக்டர் எதுவுமே இல்லை ஆனால் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் இது இப்போ யதார்த்தமான கதைகள் தானே மக்களுக்கு பிடிக்குது ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்
அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பிக்கஸ்ட் பூன் இந்த படத்துக்கு. அவர் வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா சாரும் கதை கேட்டுட்டு ஓகே பண்ணாங்க. ஸோ அவர் கதை கேட்டுட்டு இதை ஓகே பண்ணாங்கன்றது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே அப்போ படத்தில் ஏதோ நாங்கள் ஸ்டெப் வச்சிருக்கனால தான் சார் ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ சார் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அவரோட சேர்ந்து ஒரு மாஸ்டருக்கு அவருக்கு நிறைய ஷார்ட்ஸ் இல்லைனாலும் அவர் வந்தது தான் இந்த படத்தை ஒரு அப்லிஃப்ட் ரொம்ப பண்ணியிருக்கு. கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ஒரு மூணு நாளா அப்படியே வந்து ஒரு போர்டு எக்ஸாம் கூட பயங்கரமான ஒரு பயத்துல இருந்தேன். இன்னைக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாரும் ஃபேமிலிஸா ஃபேமிலியா அவங்க என்ஜாய் பண்ணும்போது வந்து எங்களுக்கு ஹாப்பி. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் கௌதம் டைம் லூப்லாம் இல்லை மேம். அந்த டைமில் ஒருத்தர் மாட்டிக்கிறார் அவ்வளோதான். மற்றபடி டைம் லூப்பார் என்ன இல்லை. பட் ஆனால் ஆரர் கம் த்ரில்லர் அப்படிதான் இருக்கு. நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. அக்கா இப்போ பேசும்போது இப்போ படம் பார்த்துட்டு நீங்கள் வில்லனாக தான் அர்த்தம் பண்ணீங்கன்ற மாதிரி சொன்னாங்க, எதிர்பார்க்கலாமா? அவங்க சொல்லிட்டாங்களா? அவங்க சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டியது இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இது பார்த்தா வந்து நெகட்டிவ் ஷேடு தான் நிறைய இருக்கும் என் மேலே. அதனால் கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்படி தான் லாஸ்ட்டில் வந்து வரும் ஆக்சுவலாக. அதனால் அப்படி தான் தோணும் எல்லாருக்குமே. இப்போ வில்லனாக கரெக்டாக இருப்பானே, இந்த மூஞ்சி வில்ல மூஞ்சாக இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள் என்னண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா.